புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நாம் பார்க்க ஒரு காணொலி. சமீபத்துல நாங்களும் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல நிறைய விஷயங்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான குரல் எது தெரியுங்களா? தமிழ்நாடு அரசு துறைகளில் இயங்கும் ஒரு துறையான அறநிலையத்துறை. அந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களையும் தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும், இந்து காவலாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்பா, நீ காவலாளி காவலாளி சொல்லும் போது என் காதல வந்து காவாலி காவாலின்னு விழுதுப்பா. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுப்பா. இல்ல, நான் இந்து காவலாளிகள் அப்படிதான் சொன்னேன். உன் காதல விழுந்தா நான் பொறுப்பு கிடையாது. இந்து காவலாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும், இந்து பாது காவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அறங்காவலர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோயில்கள் அனைத்தையும் இதை போன நபர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும், அப்படி என்ற குரல் சமீபத்தில் வலுப்பெற்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா பாருங்க, அந்த ஒலிக்கின்ற குரல் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட குரலாக மட்டும்தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி கோவில்களை அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ற குரல் எழுப்பவர்களில் முதலானவர் இவர் தான். அப்புறம் நம்ம கோயில்கள் எல்லாமே அடிமைத்தனமா வச்சிருக்கோம். இது கூட ஆங்கிலர் உருவாக்குனது. நமக்கு கோயில் என்ன, ஒரு ஆன்மீக மையம். அது தோராயமாக 36,000 கோயில் கவர்மெண்ட் கையில் இருக்குது. நாம் இந்த கவர்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணணும். கோயில்ன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதில் முக்கியமான விஷயம் வந்து இதை தான் சொல்லியிருந்தாரு. ஒரு இன்சல்ட்டாக இருக்குது. கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணதான் கோயில் நடக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இது கட்டாயமாக சரிப்படுத்தணும். இந்த ஒரு உறுதி யார் கொடுக்கறாங்களோ அவருக்கு தான் என் ஓட்டு. பாத்தீங்களா, இந்த மாதிரி வாக்குறுதியை எந்த கட்சி கொடுக்குதோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு. அதாவது தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது இவர் சொல்லப்படுகின்ற இந்த வாக்குறுதி, அதாவது அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்து கோவில்கள் அனைத்தையும் விடுவித்து தனியார் வசம் ஒப்படைக்கப்படும் அப்படி என்ற வாக்குறுதியை எந்த கட்சி கொடுக்குதோ அவங்களுக்கு தான் இந்த தேர்தலில் என்னோட ஓட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிப்பா, முதல்ல ஸ்ரீ ஸ்ரீ ஜக்கி வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கா? யாருக்கு தெரியும்? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவை தாண்டி பல நாடுகளில் ஈஷா யோகாவோட பிரான்ச்சஸ் நிறைய வச்சிருக்காரு. ஒருவேளை பல நாடுகளோட ஓட்டு உரிமை இருக்க கூட வாய்ப்பு இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோவில்களும் தமிழக அரசிடமிருந்து விடுவித்து தனியார் வசம் ஒப்படைக்கப்படும் அப்படி என்ற வாக்குறுதியை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காங்களே ஒருத்தவங்க. ஜக்கி வாசுதேவன் ஐயா எந்த கட்சியில இருக்காரோ, எந்த கட்சிக்காக பிரச்சாரம் பண்றாரோ, அந்த கட்சியே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியை கொடுத்தாங்களே. இந்த மாதிரி மதச்சார்பற்ற அரசு இந்துக்களின் வழிபாட்டு தலங்களை மட்டும் தன் வசம் வைத்திருப்பதை மாற்றி இந்து கோவில்களின் நிர்வாகம் இந்து ஆன்றோர் சான்றோர் மற்றும் துறவிகள் அடங்கிய தனித்து இயங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும். நீங்க சொன்ன இதே வாக்குறுதியை யார் கொடுத்தாங்கன்னா, நீங்க எந்த கட்சி ஆதரிக்கிறீங்களோ அந்த கட்சி தான் கொடுத்தாங்க. அந்த கட்சி இந்த கட்சி சொல்றதை விட பேரை சொல்லணும். பிஜேபி கட்சி தான் நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இதை போன்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. இதை போன்ற தனியார் வசம் கோவில்களை ஒப்படைக்கப்படும் அப்படி என்ற வாக்குறுதியை யார் கொடுத்தாங்க தேர்தல் சமயத்தில்? பிஜேபி கட்சி கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் தான் வந்து கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. அதை போன்ற கோடிக்கணக்கான மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்களை விடுவித்து தனியார் வசம் ஒப்படைப்பது நல்லதுதான். அதனால இதை போன்ற வாக்குறுதியை கொடுத்த பிஜேபி கட்சி தான் எங்களோட ஓட்டு மொத்தமா நாங்க போடுவோம் அப்படி என்று கோவில்களுக்கு வந்து வழிபடுகின்ற கோடிக்கணக்கான இந்துக்கள் ஏன் பிஜேபி கட்சியை ஆதரிக்கவில்லை? இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்க, இந்து கோவில்களை கட்டி காப்பாற்ற போறோம் நாங்க, இந்து கோவில்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமா அரசு கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து தனியார் வசம் ஒப்படைக்க போறோம் நாங்க, அப்படி இப்படி ஏகப்பட்ட இந்து 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 என்று அந்த தேர்தல் வாக்குறுதியில பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்துக்கள் 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 அவ்வளவு. ஏங்க, இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில் நிலங்களை யார் யாருக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க, யார் யாருக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படி என்ற ஒரு விவரங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எடுத்து அதை போன்ற கோயில்களுக்கு சொந்தமான இடங்களை இந்துக்கள் அல்லாதவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள் குத்தகைக்கு எடுத்திருந்தாலோ இல்ல வாடகைக்கு எடுத்திருந்தாலோ நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவை அனைத்தையும் மீட்டு இந்துக்களுக்கு மட்டுமே வாடகைக்கும் குத்தகைக்கும் விடப்படும் அப்படி என்ற ஒரு வாக்குறுதியை குடுத்தீங்களே. அப்ப யோசிச்சுப்பாங்க நண்பர்களே, ஒரு தேர்தல் அறிக்கையில மாநிலத்தோட வளர்ச்சி சம்பந்தமா தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில இந்து இந்துக்கள் இந்து கோவில்கள் இந்து பாதுகாவலர்கள் இந்து அறங்காவலர்கள் இந்துக்கள் வசம் கோவில்கள் நலம் அப்படி இப்படின்னு இந்து 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 பாதுகாவலர்கள் தங்களை தாங்களே காட்டிக்கொண்டு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடல, படுதோல்வி அடைஞ்சாங்க தேர்தல்ல. இந்து மதத்துக்கு எதிரானவங்க, இந்து மத விரோதி அப்படி என்ற ஒரு பிரச்சாரத்தை யாருக்கு எதிராக இவங்க பண்ணாங்களோ
அந்த கட்சிக்கு தான் கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உறுதிமொழிகிறேன். இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு பழங்காலத்துலாம் அப்படின்னு ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த கூஜா வந்து எதுக்கு உபயோகப்படுதுனா, மோஸ்ட்லி வந்து அந்த காலத்துல வந்து டீ வாங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்ப மோஸ்ட்லி யாரும் வந்து கூஜா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றது கிடையாது. ஆனா யூஸ் பண்ணுவாங்க எப்ப தெரியுங்களா, அதாவது யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் சொல்ற விஷயத்த அப்படியே நம்ம திருப்பி சொன்னாங்கன்னா கூஜா தூக்காத அவர்கள் கூட்டத்தை சேர்ந்த சில பேர்கள் இந்த கூஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடியே குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம இந்த கோவில்களை காப்பாற்றப்படவில்லை, இந்த கோவில்களை நாம சரியா மீட்டெடுக்கலன்னு அக்கறை காட்டலாம், இன்னும் சில காலங்களிலேயே நாமளே இந்த கோவில்களை கண்டுக்கலாம அழிச்ச முடியும். கோவில்களை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும், அறங்காவலர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தின் பிடியில் இருந்து ஆலயங்களை விடுவிக்க வேண்டும். ஆலயங்களை நிர்வாகம் செய்வதற்கு சுயேச்சையான ஒரு வாரியத்தை, அறவோர் வாரியத்தை, பக்தர்கள் வாரியத்தை, ஆன்மீகவாதிகள் வாரியத்தை உருவாக்க வேண்டும். அறங்காவலர்கள் என்ன அறத்தை இவங்க காப்பாங்க, என்ன அறத்தை காத்துந்தாங்க தெரியலையே. அதனாலதான் இப்போ புதிய புதிய குரல்கள் வருகிறது, அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு. சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம் கோவில்களை வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுல இருந்து விடுவித்து தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ற குரலை வந்து எதற்காக வந்து சமீபத்துல வந்து அளவுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க இவங்க கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும். இந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தேங்கும் வாரியத்திடம் இந்து கோவில்கள் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட வேண்டும்னு, இந்து கோவில்கள் இந்த மாதிரி கொள்ள போறது, இடங்கள் கொள்ள போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. அந்த மாதிரி கோவில்கள் அனைத்தும் தனியார் வசம் சொந்தமாயிட்டா கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள் தனியார் வசம் வந்து விடும் அல்லவா? வந்ததற்கு பிறகு நம்மளே ராஜா நம்மளே மந்திரி. அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் தான் எந்த ஒரு விஷயத்தை, அதாவது வந்து இந்த கோவில் வந்து குத்தகைக்கு வேணும், இந்த கோவில் நல்லா எனக்கு வாடகைக்கு வேணும், இந்த கடை எனக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்டவே எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கணும். இப்போ தனியார் வசம் வந்துடுச்சுன்னா யார்கிட்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, நம்மளே எடுத்துக்கலாமே. குத்தகைக்கு எடுக்கிறத விட வாடகைக்கு எடுக்கிறத விட சொந்தமா நம்ம பேர்லயே அதை மாத்திக்கலாமே. இந்த மாதிரி அபாண்டமாலாம் யார் மேலயும் பழி வைக்க கூடாது, புரியுதா? யாருப்பா கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க எங்க சொல்லு பாக்கலாம், யார ஆக்கிரமிச்சாங்களா சொல்றேன்பா. எங்க அப்பன் குதிர்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை வந்து வெளியேந்து யாராவது ஆட்டையை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி கடையோ வீடோ ஏதாவது கட்டி வச்சிருந்தாங்கன்னா இந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்பவர்கள் யார் அந்த கோவில் நிலத்தை வந்து ஆட்டையை போட்டாங்களோ அவங்க கிட்ட இருந்து மீட்டு கோயில்கள் வசம் ஒப்படைக்கலாம். ஆனா பாருங்க, யார் வந்து தங்களை தாங்களே இந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களே தான் கோவில்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆட்டையை போட்டு கடையை கட்டி வாடகை விட்டுறாங்க. அந்த மாதிரி ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்து மகா சபையை சேர்ந்தவர். வேலியே பயிரை மேய்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு உண்மையான முழு உதாரணம் தான் இந்த ஆக்கிரமிப்பு. கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கு இல்லீங்களா, அதாவது 40,000 ஏக்கர்களுக்கு மேலாக கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க, அவை அனைத்தையும் மீட்டு கோவில்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும், கோவில்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு 3 வருடங்களுக்கு முன்பாகவே நீதிமன்றம் வந்து தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. சமீபத்துல 3 வருடங்களுக்கு முன்பாக கொடுத்த தீர்ப்புல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணவங்களை வந்து மீட்டெடுத்த மாதிரி தெரியல. அன்று தாமாக நீதிமன்றம் முன் வந்து கோவில் நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் 3 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன மாதிரியே இப்போது புதிதாக வந்திருக்கும் திமுக அரசுக்கு நீதிமன்றம் மீண்டும் ஒரு உத்தரவு என்ன கொடுத்துருக்குன்னா, கோவில் நிலங்களை யார் யார் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்டதான் மீட்டு கோவில்களுக்கு நிலங்களை சொந்தமாக்குங்கள். திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள் அனைத்தையும் இணையதளத்துல வந்து பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நிலங்கள் இருக்கு, எவ்வளவு நிலங்கள் குத்தகைக்கு விட்டுருக்காங்க, எவ்வளவு நிலங்கள் வாடகைக்கு விட்டுருக்காங்க, எவ்வளவு நிலங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க, அந்த ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட இடங்களை வந்து அனைத்தையும் யார்கிட்ட வந்து எவ்வளவு மீட்டிருக்காங்க அப்படி என்ற விவரங்கள் அனைத்தையும் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு எல்லா கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இணையதளத்துல வந்து பதிவேற்றம் பண்றாங்க. அந்த மாதிரி யார் யார் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற நிலத்தை தேடும் போதுதான் அண்ணன் மாட்டினாரு கீழ்பாக்கத்துல. இப்போ கோயில் நிலங்களை ஆட்டையை போட்டு ஆக்கிரமிச்சவங்க வெளியிருந்து யாரும் எங்கிருந்து வரல,
நீங்க சொல்றீங்களே இந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படி இப்படின்னு ரீல் சுத்துறீங்க இல்லீங்களா? அந்த இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளும் இந்து மகா சபையை சேர்ந்தவங்க தான் கோவில்களுக்கு சொந்தமான இடத்தையே ஆட்டையை போட்டிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசாங்கம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்து மகா சபையை சேர்ந்தவர்கள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ண இடங்களை அறநிலையத்துறை அமைச்சர் மீட்டிருக்காரு. ரஜினி நடித்த குரு சிஷ்யன் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வந்த ஒரு வசனம், ரெண்டு மூணு காணொலியில அந்த வசனத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா அந்த வசனம் இந்த காணொலிக்கும் பொருந்தும். அதாவது பித்தளை சொம்ப திருடி அதை வித்து அந்த காசுல பேச்சம்பழத்தை வாங்கி சாப்பிட்ட குற்றத்துக்காக ஒருத்த வந்து ஜெயிலுக்கு வந்திருப்பான். அப்ப ரஜினிகாந்த் சொல்லுவாரு, பித்தளை சொம்ப திருடி அதை வித்து அந்த பணத்துல பேச்சம்பழம் வாங்குறதா? பேச்சம்பழத்தையும் திருட வேண்டியதா அப்படின்ட்டு அரசாங்க கட்டுப்பாட்டுல கோவில்கள் இருக்கு. அந்த மாதிரி அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை கண்ணுக்கு தெரியாம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப கடைக்கிற நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறோம். அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்றதை விட கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுவதற்கு பதிலாக கோவிலையே நாங்க ஆக்கிரமிச்சுக்கிறோம். அப்ப யாரும் கேள்வி கேட்க முடியாதே, இந்துக்கள் காவலர்கள் என்று சொல்ற எங்க கிட்ட தானே கோவில் இருக்கு. நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி, நாங்களே கேள்வி, நாங்களே பதிலு, நாங்களே கொள்ளையடிப்போம், அதுக்கு நாங்க தான் பாதுகாவல் சொல்லுவோம். குரலா மாட்டையும் மனுஷத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாயே. இதை போன்ற கோவில்களையும் கோவில்களுக்கு சொந்தமான இடங்களையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்களை விடுவிக்கணும், தனியார் வசம் ஒப்படைக்கணும் அப்படின்ற குரல்களை வந்து ஜக்கி வாசுதேவன் அவர்களை போன்ற கார்பரேட் சாமியார்கள் தலைமையில் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றதே தவிர இந்துக்களையும் இந்துக்களின் கோவில்களையும் கோவில்களுக்கு சொந்தமான இடங்களையும் கட்டி காப்பாற்றுவதற்காக அல்ல. இப்போ மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. என்னன்ட்டு கோவில்களுக்கு சொந்தமான 40,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. யார் யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அந்த ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட நிலங்களை வந்து மீட்டெடுங்கள் அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, 10 வருடங்களாக எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாமே தெரியல. கிட்டத்தட்ட இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவங்க, அதுவும் முக்கியமா கோயில்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணவங்க 10 வருட காலத்துல வந்து உச்சபட்ச சுதந்திரமா இருந்திருக்காங்க, தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லாம திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு யார் யாரெல்லாம் இதை போன்ற கோயில் நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் கோவில்கள் தனியார் வசம் வந்துடுச்சுன்னா அது கோவில் வந்து கோவிலா இருக்காது, வியாபார ஸ்தலமா மாறிடும். அதுவும் கிட்டத்தட்ட கார்பரேட் கம்பெனிகள் மாதிரி எங்க ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன வியாபாரிகளாலையும் அடிச்சு துரத்திட்டு தனியா கோவில்கள்ல வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ளதான் போயிட்டு நீங்க ஊதுபத்தி, பூ, பழம், வெத்தலை, பாக்கு, சந்தனம், தேங்காய், பூ கூட எல்லாத்தையும் அங்கந்தான் நீங்க வாங்கி வரணும் அப்படி என்று ஒரு உத்தரவு போடுவாங்க. கேட்டாக்கா பிரைவேட் ரூல்னு வாங்க, கார்பரேட் ரூல்னு வாங்க, திருக்கோயில் என்கின்ற பெயர் போய் கார்பரேட் கோயில் அப்படின்னு மாத்திடுவாங்க. கேட்டாக்கா நாங்க கோயில வந்து அப்கிரேட் பண்றோம் அப்படின்னு வாங்க. நஷ்டத்துல இயங்குற பொதுத்துறை எல்லாம் வந்து தனியார் வசம் ஒப்படைக்கிற மாதிரி, நஷ்டத்துல இயங்குற சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் இழுத்து மூடுற மாதிரி, நஷ்டத்துல ஓடிக்கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன கோவில் எல்லாம் எதுக்காக நடத்தணும், அதை எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு பெரிய பெரிய கோயில்களை மெயின்டைன் பண்ணலாம். அது மாதிரி சின்ன சின்ன கோயில்களை இழுத்து மூடுவாங்க. கேட்டாக்கா பிரைவேட் ரூல் அப்படின்னு. இதை போன்ற அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயில்கள் அனைத்தையும் தனியார் வசம் ஒப்படைத்து விட்டால் அன்னைக்கு தனியார் வைக்கிறது சட்டம், அந்த சட்டத்தை தான் கோயிலுக்கு உரங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தனியார்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் கோயில்களை வந்து அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும், மன்னிக்கணும், அறங்காவலர்கள் ஆன்றோர் சான்றோர் துறவிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. துறவிகள்லாம் யாருப்பா? ஜக்கி வாசுதேவன் ஐயா மாதிரியா? ஐயோ, சாதாரண துறவி கிடையாது, அவர் வந்து கார்பரேட் துறவி. அவரு உரம்போக்கை எல்லாம் பயமுறுத்த முடியாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியோட இறுதியில ஒரு சின்ன கதை, ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம், சீக்கிரமா முடிச்சிடறோம். ஒரு அரண்மனையில மகாராணியோட நெக்லஸ் வந்து காணாம போயிடுச்சு. மகாராணியோட நெக்லஸ் வந்து யாரு திருடி இருப்பாங்க அப்படின்ட்டு ராஜா கேட்கும்போது தளபதி என்ன சொல்றாரு, ஊர்ல வந்து 4-5 திருடங்க இருக்காங்க, ஏற்கனவே நமது அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டவர்களும் இப்போதையும் அவன் திருடுறது இல்ல, இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி ஊருக்குள்ள ஏற்கனவே திருடி இப்ப திருந்தி வாழ்ந்துருக்கிற 4-5 திருடங்களை கூப்பிட்டு விசாரணை பண்றாரு, நாங்க யாரும் திருடல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜகுரு என்ன சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டா இந்த மகாராணி நெக்லஸ் வந்து யாரு திருடினாங்க அப்படின்னு மந்திரம் போட்டு சொல்லிடுவாரு. உடனே ராஜாவும் ஒத்துக்கிறாரு. ராஜகுரு சொன்ன அந்த மந்திரவாதி வராரு, விஷயத்தை கேக்குறாரு. விஷயத்த கேட்டவன சொல்றாரு, மகாராணி நெக்லஸ் திருடினது வெளியேந்து யாரும் வந்து திருடல, அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்க தான் யாரோ ஒருத்தர் திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போறாரு. கொஞ்ச நேரம் போது அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. உங்க அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, அந்த ரூமுக்குள்ள ஒரு கோழியை வந்து மந்திரிச்சு வச்சிருக்கேன் நானு, ஒவ்வொருத்தரா போயிட்டு அந்த ரூமுக்குள்ள இருக்கிற அந்த கோழியை போய் தொட சொல்லுங்க. யாரு, அதாவது அந்த நெக்லஸை யார் வந்து எடுத்தாங்களோ அந்த திருடம் தொடும்போது அந்த கோழி வந்து கத்த ஆரம்பிக்கும்.
ராஜா என்ன சொல்றாரு, நல்ல யோசனையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரா அந்த ரூம் குள்ள போயிட்டு கோழியை தொட்டு தொட்டு வராங்க. கடைசிய நபர் தொட்டுட்டு வந்த பிறகும் கூட அந்த கோழி வந்து கத்தவேல ராஜாக்கு வந்து கோபம் வந்துருது. இதற்கு பிறகு ரெண்டே ரெண்டு பேர் தான் கோழியை தொட வேண்டிய ஆட்கள் இருக்காங்க, ஒன்னு நீ ஒன்னு நானு அப்படின்ட்டு. வேணா நம்ம ரெண்டு பேரும் அந்த கோழியை போய் தொடுவோம் அப்படின்ட்டு கோவப்பட்டு திருடம் கூட முக்கியம் கிடையாதியா, ஆனா திருடனுங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலி சாமியார்கள் நாட்டுக்குள்ள நீங்க சுத்திருக்கீங்க பாரு, முதல்ல உங்களதான் ஒழிக்கணும் அப்படின்னு கோவப்படுறாரு ராஜா. அந்த மந்திரவாதி என்ன சொல்றாரு, அவசரப்படாதீங்க ராஜா, பொறுமையா இருங்க, இப்பவும் சொல்றேன் அந்த நகையை திருடினது அரண்மனையில இருக்கிற யாரோ ஒருத்தர் தான். ராஜாக்கு இன்னும் கோபம் வருது. திருடம் போய் தொட்ட உடனே அந்த கோழி கத்தம் சொன்னல, யார் தொட்டும் கத்தலையா, அப்புறம் எங்கேயா திருடம் இருக்க போறான் அப்படின்ட்டு. அந்த மந்திரவாதி கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம, ராஜா கோவப்படாதீங்க பொறுமையா இருங்க, அந்த ரூம் குள்ள போய் யார் யாரெல்லாம் கோழியை தொட்டுட்டு வந்தாங்களோ அவங்களோட எல்லார் கைய வந்து நீட்ட சொல்லி பாருங்க, அப்ப உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் எல்லாரோட கையை நீட்டுங்க அப்படின்றாரு. எல்லாரோட கையை நீட்டும் போது ஒவ்வொருத்தரோட கையிலையும் ஒரு விதமான கருப்பு மை வந்து படிஞ்சிருக்கு, அனைவரது கைகளிலும் மை படிந்திருக்கிறது, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ராஜா கேட்கும்போது அந்த மந்திரவாதி சொன்னாராம், ராஜா ராஜா மந்திரம் கால் மதி முக்கால், நான் அந்த ரூம் குள்ளுகிற கோழி மீது எந்த ஒரு மந்திரமும் வைக்கல, எந்த ஒரு கோழியும் மந்திரிச்சு வைக்கல. நான் என்ன சொன்னேன், ஒவ்வொருத்தரா அந்த ரூம் குள்ளுகிற கோழியை போய் தொடும்போது யாரு திருநானோ அந்த திருடன் தொடும்போது அந்த கோழி சத்தம் போடும், அந்த மாதிரி திருநவன் தொடும்போது கோழி சத்தம் போடும் சொன்ன உடனே என்ன பண்ணிருப்பாங்க, திருநவன் கோழியை தொற்றுக்க மாட்டான், திருநவன் கோழியை தொற்றுக்க மாட்டான், கோழியை தொடாதவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதற்காகத்தான் நான் மந்திரம் அந்த கோழி மீது செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொன்னது பொய், அந்த கோழி மீது நான் மந்திரத்துக்கு பதிலாக மையதான் பூசி வச்சேன், நானு கோழியை யார் யாரெல்லாம் போய் தொட்டாங்களோ அவங்க கையில எல்லாத்துலயும் மை படிஞ்சிருக்கோம், கோழி எங்க நம்ம தொட்டா கத்திர போது அப்படின்ற ஒரு பயத்துல அந்த நெக்லஸ திருநவன் தொடாம வந்திருப்பான், அந்த திருநவன் கையில வந்து மை படியாம வந்திருக்கும் பாருங்க, கை சுத்தமா வந்திருக்கும் பாருங்க அப்படின்றாங்க. அந்த வரிசையில எல்லாரோட கையிலயும் அந்த கோழி மீது தடவி இந்த மை வந்து பட்டிருக்கு, ஒரே ஒருத்தரோட கையில மட்டும் எந்த ஒரு மை இல்லாம சுத்தமா இருந்தது, அவன் கோழிய தொடல, எங்க நம்ம தொட்டா கத்திடுமோ அப்படின்ற பயத்துல அவன் தான் அந்த மகாராணி நெக்லஸ திருநவன், திருநம் வெளியேந்து வரல, உங்க கூட்டத்திலேதான் இருக்கான் அப்படின்னு நான் சொன்னதை நிரூபிச்சம் பாத்தீங்களா அப்படின்னு அந்த மந்திரவாதி சொன்னதான். திருடனுக்கு தண்டனை கொடுத்தாரு, புத்திசாலி மந்திரவாதிக்கு பரிசை கொடுத்தாரு. சோ இந்த கதையின் மூலமாக தாங்கள் மக்களுக்கு சொல்ல வந்த மாறல் மாறல் கருத்து என்ன, அரண்மனையில ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னு சொன்ன உடனே யார் யாரெல்லாம் இதுக்கு முன்பாக திருடனா ஊருக்குள்ள சுத்தி இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. ஆனா பாருங்க, திருடன் நம்ம கூட்டத்திலேயே இருக்கான் அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணி தான் நாங்க கண்டுபிடிப்போம், நாங்க கண்டுபிடிப்போம், நாங்க தான் காவலர்கள், நாங்க தான் காவலர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தவங்க தான் கோவில் நிலங்களை ஆட்டை போட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துருக்காங்க. கோவில் நிலங்களை கொள்ளையடிக்கிற திருடனுங்க யாரும் வெளியேந்து வரல. இப்ப அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் அதிகமா எங்க இருக்கிறாங்கன்னா, இந்து மகா சபை அப்படின்ற பேர்ல தான் உள்ளுக்குள்ளவே இருந்துருக்காங்க. மீண்்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.